அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் டெய்லியுமே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி வந்து குரூடாயில், நேச்சுரல் கேஸ், பேங்க் நிஃப்டி மூணுமே ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம். அது எந்த அளவுக்கு என்ட்ரி எடுத்தோம், எந்த அளவுக்கு ரிஸ்க்லேருந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். நியூ நம்பரில் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெகுலராக நம்ம சொல்கிற கைடன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், சரிங்களா? ஏன்னா நம்ம டெய்லியும் நம்ம ட்ரேட் பண்ண சொல்கிறது கிடையாது, வாய்ப்புகள் கிடைக்கிறப்ப நம்ம ட்ரேட் பண்ணலாம் வித் ஸ்டாப் லாஸ் 2000. எந்த ஒரு என்ட்ரி எடுத்தாலுமே ஸ்டாப் லாஸுங்கிறது ரொம்ப முக்கியம். லாஸ் ஆனால் 2000, ப்ராஃபிட் வந்தால் அன்லிமிட்டட், இதுதான் கான்செப்ட். சரி, இப்போ நம்ம டெக்னிக்கலாக நம்ம பார்த்துடலாம். இப்போ கூடாயில் பொறுத்தளவுக்கு டெய்லியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு, சூப்பர் ட்ரெண்டு ரெட்டு, ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்து எக்ஸ்ட்ரானரி செல்லிங் ஸ்ட்ரென்த்து, சரிங்களா? இந்த டயத்தில் என்ன சார் பண்ணலாம், இப்போ 15 மினிட்ஸில் நம்ம பார்ப்போம். இன்றைக்கி கேப் அப் ஓப்பனிங், நேற்று வந்து பார்த்தீங்கன்னா செல் சான்ஸு கொடுத்துருந்தோம் 4980 கீழே 250 பாயிண்ட் வரைக்கும் இறங்கி இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதே டயத்தில் கரெக்டாக 150 பாயிண்ட் கேப் அப்பில் இருக்குது. இந்த டயத்தில் என்ட்ரி எடுக்கலாமா, நம்ம வந்து கரண்ட் ப்ரைஸில் எடுக்கலாமா வேணாமாங்கிறத நம்மளோட டெக்னிக்கல் கிளாஸ். க்ளோஸ் ஆனதை வச்சு இல்லை முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பை பண்ணலாம், இந்த இடத்துல செல் பண்ணலாம் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ இந்த ப்ரைஸில் பை பண்ணலாமா, அதுதான் நம்ம ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் ட்ரெண்டு க்ரீனு, ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் லைன் 20 above வித் க்ரீன் லைன் நம்மளுக்கு தேவை, சரிங்களா? அப்போ ப்ரைஸ் எதுக்கு மேலே நம்ம பிரேக் அவுட் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 5120 to 5130 பிரேக் அவுட் ஆச்சு, சரிங்களா? அப்படின்னு நம்ம தாராளமாக என்ட்ரி எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு 5130 மேலே ஒரு பை சான்ஸ். நம்மளோட டார்கெட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் 130 பிரேக் அவுட் ஆச்சுன்னா 190, அதுக்கடுத்து 270, இதுதான் நம்மளோட டார்கெட், சரிங்களா? மிஸ் பண்ணாமல் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம் தாராளமாக. இப்போ வந்து 130 நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், வெயிட் பண்ணிங்கன்னா 150 பாயிண்ட்ஸுங்கிறது கம்பல்சரி கிடைக்கும். நேற்று நம்ம இதைத்தான் சொல்லியிருந்தோம், செல்லுக்கு 4820 வரைக்கும் டார்கெட் சொல்லியிருந்தோம், அதுலேருந்து 100 பாயிண்ட் வரைக்கும் இறங்கி இருந்தது. இப்போ நம்ம தெளிவாக சொல்கிறோம், பைக்கு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாமானா கொடுக்கலாம், ஏன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக தான், சரிங்களா? மற்றபடி ட்ரெண்டை பொறுத்தளவுக்கு டெய்லியில் வந்து பார்த்தோம்னா செல்லுக்கு தான் ப்ரிஃபரன்ஸு. இருந்தாலுமே 15 மினிட்ஸில் கன்ஃபார்ம் பண்ணுறதுனால நம்ம ஒரு பை சான்ஸு எடுத்துக்கலாம். 5130 மேலே டார்கெட் 150 பாயிண்ட், சரிங்களா? மிஸ் பண்ணாமல் என்ட்ரி எடுக்கலாம், தவறு இல்லை. ஆனால் 130 மேலே பிரேக் அவுட் ஆகணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு டெய்லியில் நம்ம செக் பண்ணோம்னா பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு, சூப்பர் ட்ரெண்டு ரெண்டு, ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்து ஸ்ட்ராங்காக இல்லை, பைக்கோ செல்லுக்கோ சப்போர்ட் பண்ணல. பட் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு செல்லுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். இப்போ 15 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே, சூப்பர் ட்ரெண்டு க்ரீனில் இருக்கா இல்லை, ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் இருக்கா இல்லை. ஏன்னா ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் லைன் 20 above வித்து க்ரீன் லைனுங்கிறது நம்ம பலட்டை நம்ம சொல்லியிருக்கோம். ஏடிஎக்ஸ் வந்து மூணுமே கொலாப்ஸ் ஆகி அதுலேருந்து தனியாக நம்ம பிரிஞ்ச மாதிரி இருக்கணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக ரெக்கவர் ஆகுது. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம், ஜஸ்ட் வாட்ச். இந்த இடத்துல என்ட்ரி எடுக்க முடியாது. அப்போ எதுக்கு மேலே சார் ஒரு பை பண்ணலான்னா 323 மேலே போச்சுன்னா நம்ம ஒரு பை சான்ஸ் எடுத்துக்கலாம், சரிங்களா? அதே டயத்தில் நம்ம டெய்லியில் வந்து செல்லு இருக்கனால நம்ம மோஸ்ட்லி செல்லுக்கு தான் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், பைக்கு கொடுக்கக்கூடாது. அப்படி நீங்கள் ஒரு வேளை பை சான்ஸ் எடுத்தாலும் மினிமம் ப்ராஃபிட் ஒரு 5000 வருதா எக்ஸிட் ஆகணும், சரிங்களா? இப்போ அதே டயத்தில் இப்போ கீழே இறங்கி செல் சான்ஸ் எதுக்கு கீழே சார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 313 கீழே நீங்கள் தாராளமாக ஒரு செல் சான்ஸ் எடுத்துக்கலாம், சரிங்களா? அப்போ அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கலாம். அப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு 323 மேலே ஒரு பை சான்ஸும், செல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 313 கீழே செல் சான்ஸும், கூடாயில் பொறுத்தளவுக்கு 5130 மேலே பை சான்ஸும், செல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கூடாயில் பொறுத்தளவுக்கு செல்லுக்கு நம்ம சொல்லாமல் விட்டுட்டோம், செல்லை பொறுத்தளவுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா பியூர் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கிறனால நம்ம பை சான்ஸ் தான் எடுக்கணும், செல் அப்படின்றது கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மியாக தான் நம்ம பார்க்குறோம், சரிங்களா? இன்றைக்கி ஒரு ப்ராஃபிட் புக்கிங் கூட நடக்கலாம். ஒருவேளை செல் பண்ணோம்னா ஒருவேளை 5080 கீழே செல் சான்ஸ் கிடச்சதுன்னா செல் பண்ணலாம், இல்லைன்னா கொஞ்சம் ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். ஒன்றும் இன்றைக்கே நம்ம ட்ரேட் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது, ஏன்னா கரெக்டாக இண்டிகேட்டர் சப்போர்ட் பண்ணல. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு டெய்லியில் வந்து பார்த்திங்கன்னா பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு, சூப்பர் ட்ரெண்ட் ரெட்டு, ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்து எக்ஸ்ட்ரானரி செல்லிங் ஸ்ட்ரென்த்தாக இருந்தாலுமே ஏடிஎக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலான்னா ப்ராஃபிட் புக்கிங்கில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி 37000 வரைக்கும் போயிடுச்சு இன்றைக்கி, நேற்றே நம்ம ஒரு பை சான்ஸ் கொடுத்துருந்தோம். இப்போ ஏடிஎக்ஸ் சப்போர்ட் பண்ணல, உங்களுக்கு வந்து பை சான்ஸ் கிடச்சிது. இருந்தாலுமே டெய்லியில் செல்லு இருக்கனால மோஸ்ட்லி எவ்வளோ தூரம் போனாலுமே செல்லுக்கு தான் நம்ம ஒரு வாய்ப்பாக நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல
நம்ம ஜஸ்ட் வாட்ச் தான் பண்ணணும், என்ட்ரி எடுக்க முடியாது. நாளைக்கு தான் நம்ம ட்ரேட் பண்ணணும், மண்டே பார்த்துக்கலாம் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு, சரிங்களா? ஏன்னா இன்னைக்கு ஸ்டார்டிங் அப்படின்னால ப்ரீமியம்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதைத்தான் நம்ம சொல்கிறோம். க்ரூடாயில் நேச்சுரல் கேஸ் தாராளமாக நம்ம சொன்ன ப்ரைஸ் வந்தால் என்ட்ரி எடுங்க. இது எந்த அளவுக்கு அச்சீவ் ஆகுது, இல்லைனா என்ட்ரி வந்து ஒரு 5 PM மேலே கிடைக்குதா அப்படிங்கிறத இன்னொரு ஸ்ட்ராட்டஜியில், 5 PM ஸ்ட்ராட்டஜி டு 11:30 PM ஸ்ட்ராட்டஜியில் செக் பண்ணலாம். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள், ஒரு கான்ஃபிடென்ட்டோட ட்ரேட் பண்ணுங்கள். டெக்னிக்கல் தெரிஞ்சு நம்ம பண்ணணும்னா தான் அந்த ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஏனோ தானோ ட்ரேட் பண்ணோம்னா மார்க்கெட்டு 100% ரிஸ்க் மார்க்கெட்டு, அதில் ரிஸ்க் 2000 ஆகும், ப்ராஃபிட் 20,000 ஆகும் வச்சு புக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு மட்டுமில்லை சந்திப்போம். வாழ்த்துக்கள், நன்றி.